சாப்பிட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட தான் வந்திருந்தேன். இப்போ அவங்களாம் வர முடியாது, இப்போ நான் தனியாக வந்து நல்லாயிருக்கு ஃபுட்டு சாப்பிட்டுனு இருக்கிறேன். இதில் க்ரில்லு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபஸ்ட்டு க்ரில்லு அந்த ரெண்டாவது ஷவர்மா நல்லாயிருக்கும். தினேஷ், நான் ஆகாஷ், மோஸ்ட்டாக இவங்க கூட தான் வருவேங்க. ஷவர்மா அண்ட் பிரியாணி நல்லாயிருக்கும் இங்கே. அண்ட் இவன் அடிக்கடி சொல்லுவான் இங்கே தான் ஷவர்மா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், பட் இந்த டேஸ்ட்டு எங்கேயும் வரல. ஸோ இங்கே அடிக்கடி வருவோம் ஷவர்மாக்காக. இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும். 110 ருபீஸ்க்கு இந்த மாதிரி பிரியாணி வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஷவர்மாவும் நல்லாயிருக்கும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்கேன், ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்து சாப்பிட்டு போவோம். அப்போ கபாப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தூரி ஐட்டம்ஸ், பிரியாணி, ஷவர்மா எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு குட் ப்ரைஸு கிடைக்கும். ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ ஃபைனலி இந்த ஷாப்பில் வந்து ஷவர்மா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து சிக்கன் ஷீக்கும் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் புதினாவில் பண்ண சிக்கன் கெபாபும் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ 3 ஐட்டம் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ பிரியாணி வந்து நம்ம வியூவில் வந்து பிரியாணி வந்து நம்ம சேனலில் அடிக்கடி சாப்பிட்டுருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஷவர்மா கூட சாப்பிட்ருக்க மாட்டோம், பட் இந்த கடையில் ஷவர்மா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு பப்ளிக் ஒப்பீனியன்றதுனால வி ஆர் ஷோ ட்ரை த ஷவர்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாட் இஸ் ரொம்ப க்ரீமியாக இருக்குது இந்த ஷவர்மா, ரொம்பவே சூப்பர். ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து நமக்காக கொடுக்கல, எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஷவர்மாவில் இருக்கக்கூடிய ஸ்டஃப் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிக்கன், கோஸ்ட்டு, கேரட்டு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸு, மயனஸு ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஒரு ஒரு பைட்டுக்குமே வந்துட்டு சிக்கன் வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஷவர்மா. இந்த குப்பூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. சில இடத்துல குப்பூஸ் வந்து ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும், பட் குப்பூஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கூட இதை சேர்த்து சாப்பிட்றதுலாம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. வா வா, ஷவர்மா இந்த இடத்துல இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி வேறு லெவலில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷேக்கு. இந்த சிக்கன் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய இடத்துல ஃபேமஸ்ஸு, ஆனால் இங்கே இந்த சிக்கன் ஷேக் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரைடாக இருக்குது. ஸோ இந்த ஆனியன் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். நம்ம ஒரு டபுள் டக்கர் ஷேக் சாப்பிடுவோம், புதுசாக ட்ரை பண்ணி. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கு. சிக்கன் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, ரொம்ப ஃப்ரைடாகவே இருக்குது. இந்த பாருங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த சிக்கன் ஸ்டீக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, வெறும் தந்தூரி மாதிரி தான் இதை பண்ணுவாங்க. ஆயில் இன்க்ரீடியன்ஸ்லாம் இது எதுவுமே கிடையாது, அதனால தான் நாங்களும் இதை சாப்பிட்ருக்கோம். இந்த ஆனியன் ப்ளஸ் இந்த புதினா சட்னி இது கூட வந்து நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி
அந்த ஸ்ரீகர்ஷ் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கு. பொதுவாகவே நான்வெஜ் ஃபுட்டில் வந்து நிறைய ஃபுட் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபுட் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எந்த ஃபுட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர்மின்ட் கபாப். ஸோ கபாப்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த புதினா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு புதினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் புதினா இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி நைஸ், வெரி நைஸ் டு சி. இதுக்கு மயனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புதினா ப்ளஸ் மயனஸ் ப்ளஸ் ஆனியன் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப க்ரீமியாக இருக்கு. கபாப் வந்து நல்லா ரோஸ்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த ஸ்ட்ரீமில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மசாலா வந்து எந்தளவுக்கு சிக்கனில் வந்து ஊறிட்டே இருக்கோ எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ இவங்க இந்த ஊற வச்ச விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லணும். இந்த புதினா வாசனை வந்து வாய்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இந்த சட்னி ப்ளஸ் இந்த மயனஸ் ப்ளஸ் இந்த ஆனியன்ஸ் இதை வேறு டேஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. 5 நிமிஷத்தில் சொர்க்கத்தை கண்ணில் காமிச்சிருச்சு இந்த ஃபுட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் தெரியுது இங்கே எதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு, இவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி. இன்னும் இவங்களுக்கு நிறையா டிஷ் இருக்குது. பட் இன்னும் ரொம்ப சிக்னேச்சர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான டிஷ்ஷு, நிறைய கஸ்டமர் சாப்பிட்ற டிஷ்ஷுன்றதுனால நம்மளும் இதே ஆர்டர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைட்டிலை பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனே பாருங்கள், உங்களை ஏமாற்றிருக்க மாட்டோம். கண்டிப்பாக இதோட லிங்க்லேருந்து லொக்கேஷன்லேருந்து கான்டாக்ட் நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்ட்டி ஆர்டர்ஸ் பண்ணணுன்னா அதுக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக்கை நம்ம சேனல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரெட் அல்வா, ஷவர்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கபாபு, சிக்கன் தந்தூரி, சிக்கன் கிரில்லு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இருக்குது. ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டை வந்து இவங்க சூப்பராக நடத்திட்டு வராங்க. ப்ரைஸ் வைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எக்கனாமிக் ப்ரைஸ் தான், ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் இதோடய குவாலிட்டி வந்து ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து குவாலிட்டியிலேருந்து குவான்டிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அரேபியன் கபாப் சென்டர் ஹோட்டல் எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே ஒரு சூப்பர் ஹோட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் அவங்க ஃபுட் சர்வ் பண்ணுற விதம், இந்த கடையோட முதலாளி மற்றும் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராகவே பழகிறாங்க. நிறைய தரப்பட்ட மக்கள் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. காரணம் டேஸ்ட் அது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அவங்களோட கேரக்டர் அதுதான். இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த ஹோட்டலை வந்து தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லணும். வேறு ஒரு நல்ல உணவகத்தில் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.